ஹாய் ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவாகா பங்கஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்ட பீகாக் சென்டர் கிளிப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கிளாஸ் டைப் மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் டிசைன்னங்காட்டிக்கு நான் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் பீகாக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே ஒரு செலோடேப் போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுலேயே ட்ரா பண்ணணும்னா நம்ம அதுக்கு மேலே ஒர்க் பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சைஸ் மாறுச்சுன்னா உங்களுக்கு அது ஆடாக தெரியும். அதனால் தனியாக ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சி இந்த மாதிரி செலோ டேப் போட்டு பின்னாடி பேக் சைடில் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மேலே அப்படியே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன மெட்டீரியல்னு பார்த்துறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கோல்டு கலரில் சமுக்கி சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் திலகம் ஸ்டோனில் க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஷேப்பில் மெரூன், எஸ் ஷேப்பில் மெரூன் வந்து ஸ்மால் சைஸ் இது வந்து எடுத்திருக்கேன். ஐ வந்து 6K. ஃபஸ்ட் வந்து ஜர்தோசியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே ஜர்தோசி வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறனால ஆரி பண்ணுறனால இதாக இருக்கும், ஒரு பேஸ்ட் பண்ணி பண்ணுறனால இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ இது மேலே எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீகாக்கில் அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஜர்தோசியில் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அவுட்லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ போடுறதுக்கு முன்னாடி வச்சு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே க்ளூ போட்டுட்டு அப்புறம் வச்சோம்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நெயில்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைஃப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளூ போட்டுட்டு, இதுக்கு வந்து B7000 தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே இந்த ஜர்தோசியை நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த நெக் பார்ட்லேருந்து அந்த ஸ்டொமக் பார்ட் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வந்து அப்படியே ஈஸியாக, இது வந்து கொஞ்சம் நல்ல கர்வாக இருக்குங்காட்டி உங்களுக்கு வந்து ஒரே கர்வ் தான், அதனால் ஈஸியாக வந்து பேஸ்ட் ஆகிக்குச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பண்ணுறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இதில் வச்சு பார்த்துக்கோங்க. இதுவுமே வச்சு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நெயில் ஒரு மார்க் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு தெரியும். அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு இந்த ஜர்தோசியை நம்ம அப்படியே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட் பார்ட் வந்து கொஞ்சம் அந்த ட்ரா பண்ணதோட கொஞ்சம் மேலே போயிடுச்சு. இதே நம்ம கார்டில் மார்க் பண்ணியிருந்தோம்னா அது கொஞ்சம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி தனியாக ஒரு பேப்பர் வச்சு பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதே டிசைன் யூஸ் பண்ணுறனாலும் ஈஸியாக வந்து ஒரே ட்ரேசிங் பேப்பர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை ட்ரேசிங் பேப்பரில் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன எவ்வளோ வேணும்னாலும் அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி. அடுத்தது அந்த தோகை பார்ட்டுக்கும் அதே மாதிரி ஒரு மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ போட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காட்டும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து லெக்கு காலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே கரெக்டாக வளைக்க வரலினா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியாது. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் இதே மாதிரி கால் ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்துட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கிளிப்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கலர்ஸ் வந்து ஃபுல்லி கஸ்டமைசபிள், சைஸுமே உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் இப்போ கிவ் அவே போயிட்டுருக்கு. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இன்றைக்கு 6 PM இந்த கிவ் அவே வந்து முடியுது. நாளைக்கு வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் பீஸஸாக கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மவுத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டு இதாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சு பேஸ்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உள்ள நம்ம அதோட பாடி பார்ட்டுக்கு ஃபுல்லாகவே ஹெட்லேருந்து பாடி பார்ட் ஃபுல்லாக வந்து க்ளூ போட்டுட்டு சமைக்க வச்சு பேஸ்ட் பண்ணுறோம். அப்படியே ஒரு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஆனால் வந்து அது உங்களுக்கு அப்படியே மேலே மேலே வரும்போது உங்களுக்கு லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்.
ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 3D லுக்காகவும் இருக்கும், உங்களுக்கு அது வந்து பார்க்குற கொஞ்சம் எலகண்ட்டாகவும் இருக்கும். டூத் பீக் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நமக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து தெரியாமல் இருந்தால் சரி, அது மட்டும் பார்த்துக்கோங்க. க்ளூ வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, ஏன்னா இது கிளாஸ் ஷீட் மாதிரி இருக்கிறங்காட்டிக்கு கம்மியாக போட்டிங்கன்னா விட்டு வரக்க சான்சஸ் இருக்குது, அதனால க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த ஜர்தோசிக்கு வெளியவும் போகக்கூடாது, உள்ளே கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே நல்லா ஒன்று மேலே ஒன்று வரணும். அது பார்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு கிளிட்டரிங் எஃபெக்டாகவும், ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் கொடுக்குறங்காட்டிக்கு ஒரு நல்ல கிளிட்டரிங் எஃபெக்டாகவும் நல்ல லுக்கும் இருக்கும். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்படி ஃபுல்லாக அதோடய பாடி பார்ட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மேங்கோ ஷேப் வர மாதிரி தொகை இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து திலகம் ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஷார்ப் ஏஜிலிருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஒரு திலகம் பேஸ்ட் பண்ணால் அந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே நம்ம 3D எஃபெக்ட் மாதிரி கொண்டு வர போகிறோம், அதனால அப்படியே மேலே மேலே வச்ச மாதிரி கொண்டு வரோம். இந்த மாதிரி மேலே மேலே அப்படியே வச்சுக்கலாம். அப்பப்போ க்ளூ போட்டுக்கோங்க, ஏன்னா இது 3D வரங்காட்டி உங்களுக்கு அந்த கரெக்டாக ஸ்பேஸுக்கு அந்த க்ளூ படணும், அதனால நான் அப்பப்போ போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி பேஸ்ட் பண்ண ஸ்டோன் மேலேயே கொஞ்சம் க்ளூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்களா, அது மேலேயே கொஞ்சம் போடுறேன், அந்த ஸ்டோன் மேலேயே போட்டு கீழேயே கொஞ்சம் க்ளூ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும், உங்களுக்கு நல்லா செக்யூராக இருக்கும். கீழே மட்டும் இருந்ததுன்னா மேலே வந்து உங்களுக்கு க்ளூ ஒட்டாத மாதிரி இருக்கும், அதனால அது வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும். அதனால அந்த மாதிரி மேலேயும் க்ளூ போட்டுக்கோங்க, ஸ்டோன்ஸ் மேலேயும் க்ளூ போட்டுக்கலாம். ஃபுல்லாக வேண்டியதில்லை, இது எந்த அளவுக்கு வருங்கிறத நீங்கள் ஒரு பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டோன் உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தான் க்ளூ பத்தலைன்னு நான் மறுபடியும் அந்த ஸ்டோன் மேலே கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இவ்வளோதான், இது நல்லா ட்ரை ஆகட்டும், அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தொகை இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து 6K ஐ ஷேப்பில் மெரூன் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். க்ளூ போட்டுட்டு அதே மாதிரி இந்த ஷார்ப்லேருந்து கொண்டு வந்துக்கலாம். அப்படியே ஒரு லீஃப் ஷேப் வர மாதிரி நம்ம அப்படியே கொண்டு போய்க்கலாம். ஸ்டோன் ஐ ஷேப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸாக ஒரு லீஃபாக கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அந்த கேப்பை பொறுத்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பீகாக்கோட தொகை எல்லாமே இன்னுமே கொஞ்சம் பெருசு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், நம்மளுக்கு எப்படி சைஸ் வேணும், கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கரெக்ட் அலைன்மெண்ட்டும் வேண்டியதில்லை, நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த தோகைக்கு அவுட்டரில் க்ளூ போட்டுட்டு இதுக்கு வந்து 3mm கிளாசி டைப் க்ரீன் கலர் லைட் க்ரீன் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப். இந்த மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் எவ்வளோ எவ்வளோ லுக்கு கொண்டு வரக்கு ட்ரை பண்ணலாமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமர் கொடுத்த பிக்சர்லேருந்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், ரெஃபரன்ஸ் பிக்சர்லேருந்து. அவங்க அதே மாதிரி கேட்டாங்கன்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த அந்த தோகை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வர மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஐ ஷேப் வந்து ஸ்மால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன், ஐயில் எஸ் ஷேப். இதை வந்து ஃபுல்லாக தோகை மாதிரி அவுட்டரில் இந்த 3mm ஸ்டோனுக்கு அவுட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து காலுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். க்ளூ போட்டுட்டு சுகர் பீட்ஸ் வந்து எடுத்து உள்ளே அப்படியே தூவி விடுற மாதிரி அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு எடுத்துகிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. நல்ல லெக் வந்து காலை வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மேலே தலைக்கு மேலே இது வருது இல்லையா, அதுக்கு வந்து டியூப் பீடு வந்து ஒரு 5 டியூப் பீடு வந்து ஸ்மால் சைஸ், இது வந்து ஸ்லிம்மாக இருக்கும், அந்த சைஸ் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். 5 மட்டும் மேலே க்ளூ போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4 பீசஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அதே வந்து இந்த 5 டியூப் பீடுக்கு கரெக்டாக இருக்கும். க்ளூ போட்டுட்டு மேலே அதை வச்சு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாக வச்ச மாதிரி நல்லா லுக் வைஸ் கிடச்சிரும். அதுக்கடுத்து இதோட ஐக்கு வந்து அந்த சமுக்கி வச்சுருக்கிற இடத்துல சீக்வன்ஸ் வச்சுருக்கிற இடத்துல க்ளூ போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டோன் செயின் மட்டும் கட் பண்ணி வச்சாச்சு. இவ்வளோதான் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கட் பண்ணிங்கன்னா ஸ்டோன்ஸஸ் எல்லாம் விலகி வந்துடும். அதனால நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் வந்து இது ஒரு அவுட்டராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். சிசரா டிம்பர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நம்ம வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் நல்லா உள்ள தள்ளி கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெளியே வந்து அந்த இது கிளாஸ் ஷீட் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சிசரில் கரெக்டாக கொண்டு போக முடியாத பிளேஸில் வந்து ஒரு டிம்பர் அது மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் டிம்பர் வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் கரெக்டாக அந்த அவுட்டரில் வந்து தெரியாத மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா தான் ஸ்டோன்ஸ் எதுவுமே விழுகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு சென்டர் கிளிப் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இதுக்கு அளவான ஒரு சென்டர் கிளிப் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து க்ளூ போட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டராக பார்த்து க்ளூ போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த அந்த கிளிப்பு வந்து எங்கே வச்சா கரெக்டாக இருக்குதோ அதை பார்த்து க்ளூ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு இதை வச்சுட்டு இந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கர்வியாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகிறக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு கிளிப் வந்து வச்சு அதுக்கு ஒரு க்ரிப் கொடுக்குறக்காக நல்லா ட்ரை ஆகிறக்காக நான் வந்து ஒரு 3 கிளிப் வந்து போட்டிருக்கேன். இது அடியில் வரும்போது அந்த ஸ்டோன்ஸ் மேலேயும் பார்த்து கவனமாக போட்டு வச்சுக்கோங்க. இது ட்ரை ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும். இதோட ஃபுல் வியூ இப்போ காட்டுற பாருங்கள். இதுதான் இதோட ஃபுல் வியூ. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா நீட் லுக்காக அண்ட் எலகண்ட்டாக கிடச்சிருக்குது. இதோட பேக் சைடும் காட்டுற பாருங்கள். உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹேரில் வைக்கும்போது எந்த ஒரு பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாகவோ ஒரு இதாகவோ தெரியாது கேப் இருந்தாலுமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.